அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 29 கல்லாமை குறள் எண் 288. அளவறிந்தார் நெஞ்சத்தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு, இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், அளவறிந்து வாழ்தலை அறிந்தவரின் நெஞ்சத்தில் அறம் என்றும் நீங்காமல் நிற்பது போல, களவு தொழில் செய்யும் களவாடி வாழ்பவர்கள் நெஞ்சில் பஞ்சம் என்றும் நீங்காமல் நிற்குமாம். அதாவது, அறம் காத்து அளவறிந்து வாழ்வோர் பேச்சிலும் எழுத்திலும் கூட தன்னை மிகைப்படுத்தும் செயல்முறைக்கு ஆளாகாமல் கவனமாக எதையும் அளவறிந்து செய்யும் அறம் நீங்கா வண்ணம் எப்போதும் வாழ்வார்கள். அறமற்று வாழ்வோர் என்னும் எண்ணங்கள் கூட நியாயம் இல்லாமல் தன் தகுதிக்கு மீறி எதையும் சாதிக்கும் திறன் கொண்டவர்கள் போல் இல்லாததையும் பொல்லாததையும் தன் எதிரே இருப்பவரிடம் சொல்லி அவர் கையில் உள்ள பொருளை தன் கைக்கு வரும்படி சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தமில்லாமல் கூறும் களவாடிகள் நெஞ்சில் வஞ்சமானது. அளவறிந்து வாழ்வார் நெஞ்சில் அறம் நீங்காமல் என்றும் நிற்பது போல, களவாடி வாழும் இவர்கள் நெஞ்சில் வஞ்சம் என்றும் நீங்காது நிற்கும் என்பதையே அளவறிந்தார் நெஞ்சத்தரம் போல நிற்கும் களவறிந்தால் நெஞ்சில் கரவு என்று இக்குறள் மூலம் வள்ளுவபெருந்தகை, அளவறிந்து வாழ்பவர் அறம் கொண்டவர் என்றும் அதுவன்றி வாழ்பவர் கரவு உள்ளமுடையார் என்றும் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.